நிறைய ஆஃபர் போட்டுருக்காங்க குவாலிட்டி நல்லா இருக்கு ரேட் கரெக்டான ரேட்டா இருக்கு ஃபேஷன் டிசைனிங் நியூ மாடல்ஸ் டிசைன்ஸ் நிறைய வந்திருக்கு ரொம்ப நல்லா இருக்கு B11 ஸ்டோர்ஸ் உஸ்மான் ரோட் டி நகர் சென்னை மற்றும் தூத்துக்குடி எல்லோருக்கும் வணக்கம் சனம் செட்டி பேசுறேன் தமிழ்நாட்டு மக்களுக்கு நான் எவ்வளோ நன்றிகள் சொன்னாலும் பத்தாது தொடர்ந்து இதுவரைக்கும் எனக்கு நீங்கள் அன்பு கொடுத்துருக்கீங்க உங்களோட சப்போர்ட் கொடுத்துருக்கீங்க எம்எல்ஏ அவ்வளோ கான்ஃபிடென்ஸ் வச்சுருக்கீங்க என்னோட இந்த பிக் பாஸ் ஜேர்னியில் உங்கள் வீட்டு பொண்ணு மாதிரி என்னை நினச்சி என்னை சப்போர்ட் பண்ணிகிட்டே வரீங்க மிக்க நன்றிகள் கூடிய சீக்கிரம் உங்கள் எல்லாரையும் நான் சந்திக்கிறேன் ஐ லவ் யூ ஆல் Please continue to show your love and support towards me. இன்னைக்கு பிக் பாஸ் ஷோவை பொறுத்த வரைக்கும் சனம் செட்டியோட எவிக்ஷன் யாராலையுமே ஏத்துக்க முடியாம இருக்கு. சனம் செட்டி எவிக்ட் ஆன விஷயம் எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிக்கும் போதே ட்விட்டர்ல ஃபுல்லா கொந்தளிப்பு ஆரம்பிச்சிருச்சுன்னு தான் சொல்லணும். இது வரைக்கும் பிக் பாஸ் மேலேயே பெரிய அளவுல நாட்டம் இல்லாம இருந்த சோசியல் மீடியால சனமோட எவிக்ஷன் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்குதுன்னு தான் சொல்லணும். சனம் எவிக்ட் ஆயிட்டாங்க அப்படின்னா இனிமேல் பிக் பாஸே பார்க்க கூடாது அப்படின்னு நிறைய பேரு கமெண்ட் போட ஆரம்பிச்சுட்டாங்க. அதையும் தாண்டி ஒவ்வொரு சீசன் சனம் ஷெட்டிக்கு அவங்களோட லவ் ஷேர் பண்ணிருக்காங்க. அது தொடர்ந்து ஜோ மைக்கேல் அவரும் சனம் ஷெட்டிய ஹாப்பியா வெல்கம் பண்றாரு. அண்ட் அதுக்காக ஒரு ட்வீட்டும் போட்டு அவங்களோட எடுத்துக்கிட்ட ஒரு பிக்சரையும் ஷேர் பண்ணிருக்காரு. சனம் ஷெட்டியோட எவிக்ஷன்ல எல்லாருக்கும் நிறைய வருத்தம் இருக்கு. சரி, நீங்க சொல்லுங்க, இவங்களோட எவிக்ஷன் ஃபேர் ஆனதுன்னு நீங்க நினைக்கிறீங்களா? உங்களோட கமெண்ட்ஸ கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணி ஏன் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் இது வரைக்கும் சினியலுகம் ஃபேமிலியில ஜாயின் பண்ணாதவங்க இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணி அனிதா, சனம், பாலாஜி, ஆரி எல்லாம் நாலு பேரும் டெஃபினட்டா ஒரு ப்ரொவகேஷனும் இருக்கும் அக்யூசேஷனும் இருக்கும். எல்லாம் நாலு பேருக்கும் ரெண்டுமே இருக்கும்.